வளமுடன் தமிழே உயிர். இந்த ஒளியலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பயத்தம்பருப்பு பயன்படுத்தி இன்றைக்கி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சர்க்கரை சேர்க்காம, அதாவது வெள்ளை சர்க்கரை சேர்க்காம வெள்ளம் சேர்த்ததோடு செய்ய போகிறோம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல மண்பானை இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இதில் தான் இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறேன். இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் செலக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம தயார் செஞ்சுக்கலாம். நான் ஒரு கப்பு எடுத்த பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பால் ஒரு கப் ப்ளஸ் இதோட கூட ஒரு கால் கப்பு கூட எடுத்துக்க போகிறேன். அதாவது 1.25 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு இன்னொரு கால் கப் சேர்த்துக்கிறேன். இந்த 1.25 கப் வெல்லத்துக்கு நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா சில கல் மண்ணெல்லாம் இருக்கும், அது வடிகட்டுறதுக்காகத்தான் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பை நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் செவக்க வறுத்துருங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீஞ்சிராது. அடுத்தது பக்கத்துலேயே வந்து நான் வெள்ளத்தை கரைச்சிருக்கேன், அதையும் ஆன் பண்ணியிருக்கேன். பருப்பு பாருங்கள் நல்ல செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம அளந்து எடுத்துருக்கிற அந்த கப்பிலே 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 4 கப்பு தண்ணியை இந்த பருப்போடு சேர்த்து இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பருப்பை நம்ம வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். இது வேகட்டும். நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. பொறுமையாக வெந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பொங்காமல் வேகும் இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம், நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கோம். பாருங்கள் மண்பானையில் பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் பாதிக்கு மேலே வந்துருச்சு. இன்னும் நல்லா வேகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு ரொம்ப நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் குக்கரில் வச்சு வேக வச்ச மாதிரியே வெந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து இது பொங்க கூட இல்லை, சிம்லேயே வச்சு வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப அருமையாக மண்பானையிலே வந்துருச்சு. இப்போ இந்த பதத்தில் நம்ம இங்கே வெல்லம் வச்சுருக்கோம், அதை வந்து இதில் எடுத்து ஊற்றிடலாம். இதை வடிகட்டிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மண் கல் ஏதாவது இருந்ததுன்னா அதிலே நின்றுடும். பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு இருக்குது. இப்போது இதுவும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் பாயசம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு நம்ம ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நம்ம ஒரு ஸ்பூன் விட்டுருக்க நெய்யில் இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இதை இந்த பாயசத்தோடு சேர்த்துடலாம். அடுத்தது சிறிதளவு கருப்பு திராட்சையை வச்சுருக்கேன், அதையும் அதில் வறுத்துக்கலாம். இந்த திராட்சையும் வறுத்தாச்சு, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அதே கப் அளவுக்கு நான் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். அதையும் நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம இந்த கப் ஒரு கப் தேங்காவை வறுத்துக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட நம்ம இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நம்முடைய சுவையான பருப்பு பாயாசம் பயத்தம்பருப்பு போட்டு செய்தது ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நம்ம ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நம்முடைய சுவையான பயத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சு பாருங்கள். சுவை ரொம்ப அருமையாக இருக்கும்.
நல்ல அருமையான வாழ்வை வாழலாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.